Ladies and gentlemen, presenting once again, Bim Sal, Gina Yuna, Indra D. இந்த கொலை மிஸ்டர் இந்திரஜித், ஐ எம் தேவநாதன், ஸ்பெஷல் பிரான்ச். இந்திரஜித், இவங்களை அடையாளம் தெரியுதா? இதுக்கு முன்னால இவங்களை பார்த்ததில்லை? ஷோ நடுவில் 8:30 30 நிமிஷம் இன்டர்வல் விடுறாங்கல்ல, அப்போ எங்க இருந்தீங்க? கிரீன் ரூம்ல. கூட யாராவது இருந்தாங்களா? இல்ல, தனியா தான் இருக்கிறது வழக்கம். தனியா இருந்தது சாட்சி இருக்கா? நான் இருந்தேங்கிறதுக்கு சாட்சி கொண்டு வரேன், நீங்க இல்லங்கிறதுக்கு சாட்சி கொண்டு வரீங்களா? லுக், என்னால 100 சாட்சி கொண்டு வர முடியும். Do you want that? What do you mean? Just what I say, Inspector. இதெல்லாம் எங்கிட்ட எதுக்காக கேக்குறீங்கன்னு புரியல. சத்து போன ரெண்டு பொண்ணுங்க உங்க ஃபேன்ஸ், உங்களோட நெருங்கி பழகிருக்காங்க, ஒரே மாதிரி நடந்த ரெண்டு கொலை,
அது உங்க ஷோ இன்டர்வெல் டைம்ல. நீங்க இந்த ஊருக்கு வந்த பிறகு தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. உங்களை கேட்கலன்னா வேற யாரை கேட்கறது? ஷட் அப் இன்ஸ்பெக்டர், மைண்ட் யுவர் ஃபூலிஷ் டங். கொஞ்சம் விட்டு இவர்தான் கொலகாரன் சொல்லுங்க போல இருக்க. சார், கொலை நடந்தது யார் கொலகாரன் போய் கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியும், நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டாம். ஜென்டில்மேன், ஜென்டில்மேன், ப்ளீஸ் காம் டவுன். கங்காதரன் சும்மா இருக்கீங்களா? டாக்டர் பிரசாத், இது ஒரு வழக்கமான விசாரணை. சார், விசாரிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. அவர் ஒரு கலைஞர், இந்த மாதிரி டார்ச்சர் பண்ண அவரால் எப்படி ஷோ நடத்த முடியும்? அவரை நம்பி நான் எவ்வளவு பணம் போட்டிருக்கேன் தெரியுமா? ஓகே ஓகே, சாரி சார், நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்க போலாம். தேவை இருந்தா 100 பேர் சாட்சி கொண்டு வர முடியுமா? சார், ஒரு 5 நிமிஷம் அந்த இந்திரஜித் தனியா என் கூட லாக்அப்ல விடுங்க. கதற கதற உண்மையை ஒத்துக்க வைக்கிறேன். அதுக்கு பேர் விசாரணை இல்லை கங்காதர். அப்ப என்னத்தான் பண்றது? என்ன பண்றது? வெயிட் பண்ணலாம். ஆமா, நீங்க வெயிட் பண்ணிட்டே இருங்க. அவன் ஊர்ல இருக்கிற ஒரு ஒரு பொண்ணா கொலை பண்ணிட்டே போட்டோம். நீங்க விரல விட்டு 1, 2, 3 உங்க பாட்டுக்கு எண்ணிட்டே போங்க. அடா போங்க சார். பாதுகாப்பு சின்ன வயசு பொண்ணுங்க ராத்திரி நேரத்துல தனியா இருக்க கூடாது. செஞ்சு நிறுத்திடாத. நான் சொல்றத கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையோட கேளு. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல திவ்யா. ஒரு நிமிஷம் சந்தோஷமா நீயே என்னை தேடி வர்ற, அடுத்த நிமிஷம் காரணமே இல்லாம கோச்சுக்கிற. என்னை யார் தப்பா நினைச்சாலும் நான் கவலைப்பட மாட்டேன் திவ்யா. ஆனா நீ மட்டும் என்னை தப்பா நினைக்கூடாது. ஏன்னா நான் உன்னை, எஸ், ஐ லவ் யூ. நீயும் என்னை காதலிச்சா என்னை விட சந்தோஷப்படுறது வேற யாருமே இருக்க முடியாது. உன்னோட பதிலுக்காக நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு சிட்டி லைப்ரரியில் காத்துக்கிட்டு இருப்பேன்.
சொல்றேன்.